சேர்க்கை வந்துடும். அவருக்கு இதே செயற்கை முறையும் ஒன்று பண்ணையலாது, இயக்கமும் ஒன்று பண்ணையலாது. அதை விட்டுருக்க சில ஆட்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு அந்த விந்துள்ள இருக்கக்கூடிய உயிரன் வந்து வேகமா நீச்சல் அடிச்சு போய் அந்த சினமுட்டையில ஜாயின் ஆகணும், கருமுட்டையில ஜாயின் ஆகணும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு சக்தி இருக்காது, பலம் இருக்காது. அதனால போகும்போது வேகமா போயிடணும். அந்த வேகமாக போகவில்லை என்று சொன்னால் கொஞ்ச நேரத்தில் ஆத்து போய் செத்து போயிடும். உடனே போய் அந்த சமயமுட்டையில சேர்ந்தா மட்டும்தான் அதுக்கு உயிர் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நீங்குதல், அதுல உள்ள குறைபாடு ஏதாவது இருக்குமையானால் அவங்களால் என்ன செய்ய முடியாது, குடும்ப வாழ்க்கையில சேர்வதன் மூலமாக குழந்தை வந்து ஜனிக்க முடியாது. இப்படியானவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த கணவனுடைய விந்தை எடுத்து அதுல உள்ள உயிரினை பிரித்து அந்த உயிரினை வந்து கருவறையில வந்து ஊசி மூலமா வேற முறைகளை என்ன செய்வாங்க, செலுத்துவாங்க. அப்படி செலுத்தி உண்டாக்குவது இவர் குடும்ப வாழ்க்கையை சேர்ந்திருக்க மாட்டாரு, இவருடைய விந்துதான், இவருடைய வாரிசுதான் அது அப்படிங்கிற முறையில உருவாக்குவாங்க. இது வந்து இஸ்லாம் வந்து உங்களுக்கு தடுக்கல. ஏனென்றா அவர் அவருடைய மனைவிக்கு கணவனுடைய உயிரினு தான் கிடைக்கிறது. கணவனுடைய உயிரினு மூலம் பிறக்கும்போது அவன் புள்ள, அவன் தான் வாரிசு, அவன் அப்பன், அவன் சொத்துல பங்கு உண்டு, இவங்க மாதிரியான விவரங்கள் அதெல்லாம் வரும். இது ஓகே. அதே மாதிரி வந்து கற்பு பயிர் பார்த்தீங்களா, அதுல உள்ள கோளாறுனாலையும் புள்ள பெறாம இருக்கும். ஆண்டை எல்லாம் கரெக்டா இருக்கும். கற்பு பயிர்ல வந்து வீக்னஸ் ஆகிருந்தால் அந்த துவக்க காலத்துல வந்து அந்த சுத்திக்கிட்டே இருக்கும். கற்பு பயில ஒரு காலகட்டத்தில் கூட ஒட்டிக்கிறோம். இந்த கற்பு பயில இந்த கரு இருக்குது, கற்பு பயிர்ல இருந்து வேகமா இடையில இருந்து உலக பக்கம் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும். அந்த ரவுண்ட் அடிச்சு தூங்கி என்ன கேட்டா அந்த கிரிப்பு இல்லாமல் வெளியே உயர்ந்துடும். அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு டீப்ல எடுத்து அந்த சேமிப்பு அந்த கரு சேர்ந்த டீப்ல எடுத்து அது டெஸ்டிங் சொல்றாங்கல்ல, சோதனை குழாய், அதுக்குள்ள வச்சு ஒரு அளவுக்கு வளர்த்தாங்க. எந்த அளவுக்கு இருந்தால் கருவறையை ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருமோ அந்த அளவுக்கு ஒரு 40 நாள் அளவுக்கு வெளியில வளர்த்து அப்புறம் உடனே கருப்பு போய் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அந்த அழுப்பிச்சுக்கிறோம். இந்த சின்ன அழுக்குகளை கலந்து போகக்கூடியது கலந்து போகாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அது கருப்பு கையில வச்சுதான் சோதனை குழாயை பிள்ளைய பெறாது. சோதனை குழாய் குழந்தைங்க, சோதனை குழாயெல்லாம் குழந்தை பெற முடியாது. சோதனை குழாயில வச்சு ஒரு கட்டத்துக்கு வளர்த்துட்டு மனித உரு கொடுப்பதற்குரிய அம்சம் வந்து பெண்ணுடைய கருப்பு பயில தான் இருக்கிறது. அதுக்குள்ள கொண்டே அதை வச்சு அதுல இருந்து என்ன செய்வாங்க, பிரசவிக்க செய்வாங்க. இது தப்பு, ஆனா தப்பு கிடையாது. என்ன தப்பு வரும், குரான் எங்களுக்கு இருக்கிறது, உங்கள் மனைவியர்கள் உங்களுடைய விளை நிலங்கள் நேரத்துக்கு இரவு ஒட்டுமா, அதுதான் மண்ணு நினைச்சிருக்கிறாரு. ஆம்பளை பொம்பளை மண்ணா நிலை விளை நிலமாண்டு இருக்கிறத குரான்ல சொல்லப்படுதுன்னு கேட்டா, ஆண் வந்து விதைக்கக்கூடியவனாகவும் பெண் வந்து அதை வாங்கி வளர்க்கக்கூடியவனாகவும் இருக்க உடல் அமைப்புல அந்த ஒரு அடிப்படையில இந்த உதாரணம் வந்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு புருஷன் பிள்ளை இல்ல, அந்த புருஷனுக்கும் பிள்ளை இல்ல, பிள்ளையே வராது. இப்ப எவனோ ஒருத்தனுடைய இந்த எடுத்து கொண்டு வந்து அது அந்த அந்த பெண்ணுடைய கருவில வளர்ந்தால் இவன் பிள்ளை எப்படி ஆகுவாது, இவன் எப்படி அது எப்பன் ஆகுவான்ற, இவன் சொத்துக்கு அவன் எப்படி வாரிசு ஆகுவான், ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா இவனுக்கு தான் அது பிறச்சுன்னு சொல்ல இயலுமா. அப்ப எவனுக்கோ பிறக்கிற ஒரு குழந்தையாக ஆகுமே தவிர இவனுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி ஆகும், அந்த எவன் யாராக வேணாலும் இருக்கலாமே, அந்த எவனையும் வளர்ந்து முடியாது. ஒன்னாம் நம்பர் அயோக்கியப்ப எச்சி வந்து உங்களுடைய சினமுட்டை கூட இருக்கிறத விட்டுவாங்க, என்னவென்றா ஆயிரம் போயிடலாம். அதனால நம்ம என்ன செய்ய, அது வந்து தவறான இருக்கு வரும். பல கெட்டவங்க கெட்ட ஆளுக்களுடைய உயிர்களுக்கெல்லாம் எடுத்து அது மாதிரி எல்லாம் செய்வதற்கு இருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது கேட்டா, இது கணவன் தான் அதுக்கு உரிமையான இருக்கணும், அப்பதான் வாரிசு உரிமை மற்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாகும். இவனுமே புள்ள மலைக்கு நான் பாசம் செலுத்துவோம், ஒருத்தவங்க இப்ப பாசம் செலுத்துவான், அவனுடைய விந்துக்கு அந்த குழந்தை பிறக்கல என்று சொன்னால் அவன் கொண்டாட்டி பெற்றிருக்க காரணத்துக்கான அவங்களும் வந்துருவான், மனசு வருமா, வாரிசு மாதிரி கிடைக்குமா, அன்பு செலுத்த ஏழுமா, இவன் வேண்டாம் அன்பு செலுத்திட்டு இருக்கான், நான் தானே பெற்றங்கிறதுனால ஆம்பளைக்கு எப்படி அன்பு வரும், ஆம்பளைக்கு எதனால அன்பு வருது, நமக்கு நம்ம மனைவிக்கு இருக்கிற அந்த உயிரும் நம்ம உயிரணு, நம்முடைய ஒரு அங்கம் அங்க போய் தான் உருவாக்குறதுன்னு நினைக்கிறதுனாலதான் ஒரு ஆம்பளை வந்து அந்த மனைவியை நேசிக்கிறான், மனைவி ஒரு குழந்தையும் நேசிக்கிறான். இது கூடாது, இது கூடும், அது கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கணவனிடமிருந்து மனைவியிடமிருந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள உள்ளது மாறாத வகையில எத்தனை நவீன கண்டுபிடிப்புகள் நீங்க செய்ய நினைத்தாலும் செய்து கொள்ளலாம். யாரோ ஒருத்தருடைய கருவை கொண்டாந்து வைத்தீர்களே ஆனால் அது தேவையற்ற சட்டச்சிக்கலை உண்டாக்கும், உங்களுக்கு ஆரோக்கிய கேடை உண்டாக்கும், எல்லா விதமான நோய் உள்ளவன்றிருந்து எடுத்துக்கொண்டாந்து வச்சு அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் பெரிய பாரதூரமானதை ஏற்பட்டு. அப்படி சில பேருக்கு இவனுக்கு புள்ளையே பிறக்காது அப்படின்னு இருக்குவீங்க. ஒரு ஆம்பளைக்கு வந்து எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டாங்க,
பயாப்சி வரைக்கும் எடுத்து பார்த்துட்டான். ரிப்போர்ட்ல நெல் வருது, உயிரணு இல்லைன்னு வருது. இப்ப பிள்ளை இல்லாம நாங்க இருக்க இயலுமா அப்படின்னு பெண்ணு நினைத்தால், இதை எத்தனை பெண்கள் ஏத்துக்கிறவீங்களோ ஏத்துக்கிற மாட்டீங்களோ, ஆனா இஸ்லாத்துல இது மேட்டரே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, உனக்கு குழந்தைதான் வேணுமா, உன் புருஷனால் அந்த குழந்தையை தரக்கூடிய தன்மை இல்லையா, டைவர்ஸ் பண்ணிட்டு வேறவு கல்யாணம் பண்ணிட்டு போமா, நீ பிள்ளைய வச்சுட்டு போ, அது செய், இன்னொருத்த இந்த கொண்டாந்து வச்சு அப்படி சட்டத்துக்களை உண்டாக்குறத விட என்ன பண்ணுது, இந்தாப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. இவன் அதுதான் ஆண்மை இல்லைன்னு எடுத்துக்க, ஆண்மை இருந்து பிள்ளை இல்லாம இருக்காங்க. ஆண்மை எல்லாம் இருக்கும், அந்த உயிரணுல வந்து சிவப்பணுக்கள் கம்மியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால குழந்தை இல்லாம போனா இவன் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு குழந்தைதான் வேணும்னு சொல்லி கட்டிட்டு போ. எத்தனை பொம்பளை குழந்தை வேணாம், நாலு பிள்ளை பெற்று இருப்பா, அவளுக்கு குழந்தையே தேவையில்லை, அவளை போய் இவன் கட்டிட்டு போறான். குழந்தை பெற்றவா இருப்பாளா இல்லையா, எத்தனை விட இருப்பாளா இல்லையா, அவளை போய் இவன் கல்யாணம் பண்ணிட்டு போனோம், குழந்தை இல்லை, சந்தோஷம் கொடுக்கல. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கை. கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் பிடிச்சங்கிறது மேட்டர் கிடையாது. அதனால பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளை இல்லாட்டி என்ன செய்யிட்டு போ, அது பிள்ளை தான் வேணும்ங்கிறியா, இன்னொரு பிள்ளை கட்டிட்டு போ, இல்லைன்னா என்ன போ, நீ வேணா நீ போய் வேற ஆள் கட்டிப்போ, நான் வேற ஆள் பிரிஞ்சிட்டு போங்க, இப்படித்தான் இஸ்லாம் சொல்லி தருது. அதனால இந்த குழந்தை வேணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சட்ட சிக்கலை உண்டாக்காம சட்டப்படி ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா போய் சட்டப்படி அவனுடைய குழந்தையை வாங்கி சட்டப்படி அந்த குழந்தைக்கு அப்பங்கிற வாரிசு முறையை பெற்றுக் கொடுப்பது இருக்குது. அதுதான் பாதுகாப்பானது, அறிவுபூர்வமானதுனால இந்த முறையை தான் இஸ்லாம் வரவேற்கிறது. அடுத்து உங்களுக்கு கையில் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்குது, ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கோங்க. மணி ரெண்டா, அஸ்ஸலாமு அலைக்கும். 10 மணி முதல் 2 மணி வரை நேரடி கேள்விப்பதில் நிகழ்ச்சி நடைபெறும் என்று நாம் அறிவித்திருந்தோம். உங்களுக்கு அறிவித்த பிரகாரம் இந்த நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது 2 மணியை தொட்டுவிட்டது. இங்கு வயதானவர்களும் வாலிபர்களும் பெண்களும் அதிகமாக பங்கெடுத்திருக்கின்றீர்கள். உரிய நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்கிற நிலையில் உள்ளவர்கள் இருப்பீர்கள். இல்லை, நாங்கள் கட்டாயமாக கேள்வி கேட்டு ஆக வேண்டும், அதற்காகவே புறப்பட்டு வந்திருக்கிறோம், எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்லை என்று ஆர்வத்தோடு வந்தவர்களும் இருப்பீர்கள். இந்த நேரத்தில் அதாவது குறித்த நேரம் முடிந்துவிட்டது, அதனால வந்து எங்களுக்கு பசி தாங்கிக் கொள்ள முடியல, நாங்கள் வெளியூருக்கு போக வேண்டியிருக்குது என்று எண்ணக்கூடியவர்கள் இத்தோடு இந்த கேள்வி மிச்சம் உள்ளவங்களை கேள்வி மட்டும் கால் பண்ணி வைப்பேன். சரி, கும்பலை வச்சு பதில் பண்ணி போட்டுருக்கோம். சரி, ஓகே, கேள்வியா இருக்க பண்ணி போட்டுருக்கோம். 10 நிமிஷம் இன்று சிந்தனையில் உள்ளவர்கள் அதிகமாக இருப்பீர்கள் நினைக்கிறோம். ஆதலால் கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தவர்களுடைய ஆர்வத்தை நாங்கள் நிச்சயமாக இங்கு நாங்கள் அதாவது வீணாக்க விரும்பவில்லை. அவர்களுக்காக வேண்டியும் இந்த வாய்ப்பை நாங்கள் வழங்குவதற்கு ஒரு வசதியை செய்து கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் கேட்க வேண்டும் என்று வந்தவர்கள் உங்களுடைய கேள்வியை இங்கேயே நீங்கள் ஒலிபெருக்கியில் கேட்டு அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த கேள்விக்கான பதில் இன்ஷா அல்லாஹ் இது தொலைக்காட்சியில் வருகிற போது சௌர் பி ஜெயலலாத்தின் அவர்கள் இதற்கு பதிலை என்ன செய்வார்கள், தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நம்ம அதை நீங்கள் தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இமயம் என்ற தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் கடவுள் நாடினால் இறைவன் நாடினால் இது 25ஆம் தேதியிலிருந்து வர இருக்கிறது. இமயம் என்கிற தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி வர இருக்கிறது. எனவே கேட்க வேண்டும், நாங்கள் இதற்கு புறப்பட்டு வந்திருக்கிறோம் என்று ஆர்வப்படக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய கேள்வியை இந்த ஒலிபெருக்கியின் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்கள் பதியலாம். அதுக்கு என்ன செய்வாங்க, இங்க வீடியோவில் என்ன பதிஞ்சு வைத்துக்கிடுவாங்க. டிவியில ஒலிபரப்பும் போது இமயம் என்கிற தொலைக்காட்சியில ஒலிபரப்பாகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கேள்வி அதற்கான பதில் இரண்டுமே என்ன செய்யும், ஒலிபரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் என்ன செய்யும் தெரிவித்துக் கொள்வோம். ஆமா, அந்த சகோதரர் அதாவது அசோக் குமார் தான். இஸ்லாத்துல வந்து நல்ல கொள்கைகள் வந்து எனக்கு 2-3 பிடிச்சிருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து அப்துல் கலாமே வரிசையில நின்று தொடங்கணும், பாங்க சொன்னவுடனே அவர் லேட்டா வந்தாருனா பின்னால இருக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு. அடுத்தாப்புல வந்து நம்ம ஒவ்வொரு உணவு உண்ணும்போது அதை வந்து அதுக்கு பேர் பிஸ்மி நினைக்கிறேன், அதை சொல்லிதான் சாப்பிடணும், இறைவா எனக்கு எப்போதும் இந்த மாதிரி உணவு கொடுங்க, அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தாப்புல